27, 28, 29 தேதிகளில் தஞ்சாவூரில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. அந்த மாநாட்டில் 50-க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் 2 கட்ட இயக்கத்தை அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக முன்னாள் மாநில துணை மாநில தலைவர் தோழர் மு சுப்பிரமணியன் அவர்கள் பணி ஓய்வு பெறுகின்ற நாளில் 31/5/2019 தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதுபோல முன்னாள் மாநில துணைத் தலைவர் கரூர் மருத்துவக் கல்லூரியில் முதல்வரால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட மு சுப்பிரமணியன் அவர்களின் தற்காலிக பணி ரத்து செய்யப்பட வேண்டும். அதேபோல கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஊரக வளர்ச்சித்துறையைச் சேர்ந்த 4 நபர்களை மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலை தமிழக அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது. அதேபோல ஜாக்டோஜியோ போராட்டத்தில் ஈடுபட்ட அரசூழியர்களின் மேல் 17(17B) குற்றக்குறிப்பான என்பது வழங்கப்பட்டிருக்கு. இதையும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற 11-ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பெருந்துரல் முறையீடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக சர்க்கார் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் மாநில தலைவர் திரு சுப்பிரமணியன், மாநில துணைத் தலைவர் திரு சுப்பிரமணியன், மாவட்ட மாறுதல் உள்ளிட்டதை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசை இந்த நேரத்தில் கனிவோடு கேட்டுக் கொள்கிறேன். அதே போல 2வது கட்ட போராட்டமாக அரைகோல் தீர்மானமாக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமாக சத்துணவு ஊழியர், அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பெறக்கூடிய 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும். 35 ஆண்டுகள் பணிபுரியக்கூடிய அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும். அதேபோல அரசாணை 56 ஆட்குறைப்பு அரசாணை 56 உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள எம்ப்ளாயர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த எண்ணிக்கை 80 லட்சத்தை தொட்டிருக்கிறது. எனவே அரசு அலுவலகங்களில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடம் காலியா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாணை 56 பிறப்பிக்கப்பட்டு ஆட்குறைப்பு அரசு அலுவலகங்கள் ஆட்குறைப்பு அரசாணையை தமிழக சர்க்கார் பிறப்பித்திருக்கிறது. உடனடியாக அரசாணை 56 உடனே ரத்து செய்யப்பட வேண்டும். அதேபோல கருவூலத்துறையில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டம் IFHRMS என்ற அந்த கருவூலத்துறையை கணனிமயமாக்கக்கூடிய வேலையும், அந்த கருவூலத்துறையை விப்ரோ கம்பெனி தனியார் கம்பெனிக்கு தாரை வார்க்கின்ற போக்கினையும் உடனடியாக கைவிட வேண்டும். அதேபோல அந்த திட்டம் அமல்படுத்துகின்ற போது முறையான பயிற்சியை ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதேபோல உள்கட்டமை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த விப்ரோ கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் அரசு ஊழியர்களும் உரிய முறையில் பயிற்சி செய்தால் மட்டுமே இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியும். பல்வேறு மாவட்டங்களில் இந்த IFHRMS திட்டத்தை அமல்படுத்தி தோல்வி அடைந்திருக்கிறது. அதை குறித்து இன்றைய அக்டோபர் 1, 2019 முதல் சம்பள கணக்கெடுப்புகளும் தலைமைச் செயலகம், சேலம், குமரி, அரியலூர்,
தேனி போன்ற மாவட்டங்களிலும் இந்த ஐயப்பச்சார மசி திட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய வேலைகளை அரசாங்கம் செய்கிறது. எனவே இதையும் தனியார் மையத்தை தாரகின்றதை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். முறையான உள்கட்ட விஷயங்களை செய்ய வேண்டும். பயிற்சி என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற நவம்பர் 11 முதல் 15 வரை தமிழகத்தினுடைய 4 முனைகளிலிருந்து பிரச்சார இயக்கம் என்பது ஜீப் ஜாதா பிரச்சார இயக்கம் தொடங்குகிறது. 1 களியக்கால்வளை, 2 ராமேஸ்வரம், 3 வேதாரண்யம், 4 ஒசூர். இந்த 4 முனைகளிலிருந்து தமிழக அரசு ஊழியர்களை பிரச்சார இயக்கமும் பொதுமக்கள் சந்திப்பு இயக்கமும் நடத்தி நவம்பர் 18 இந்த பிரச்சார இயக்கத்தின் இறுதியில் நவம்பர் 18 கோட்டை நோக்கி பேரணி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை அழைத்து பேசி சுமூகமாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். அதேபோல 23/9/2019 மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை சந்தித்தோம். சந்தித்த போது உங்களுடைய கோரிக்கை குறித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய முறையில் தீர்க்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், உதயகுமார் அவர்களும் கூறினார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக அழைத்து பேசி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும். 1. 2. பொதுவா தமிழகத்தில் அரசினுடைய நலத்திட்டங்கள், பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு சென்றடைகின்ற வகையில் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அரசு ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணமாக தூய்மை இந்தியா திட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதேபோல சுகாதார திட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அரசு ஊழியர்கள் அரசினுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு சென்றடைகின்ற வகையில் மிகச்சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய கோரிக்கைகளை ஜனநாயகபூர்வமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பான திட்டங்களை மக்களுக்கு சென்றடைகின்ற வகையில் செய்யக்கூடிய எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக சர்க்காரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் எங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வேன். ஆவண்ண செல்வம், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். தமிழ்நாட்டினுடைய ஜாக்டோ ஜியோ கடந்த 22/1/2019 ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5068க்கும் மேற்பட்டவர்கள் மேல் 17B குற்றக்குறிப்பாணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் 1600க்கும் மேற்பட்டவர்கள் மேல் பணி மாறுதல்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செய்திருக்கிறார்கள். இந்த குற்றக்குறிப்பாணினாலும் பணிமாறுதலாலும் பல்வேறு அரசுடையர் ஆசிரியர்கள் பதவியூர் உள்பட பணி ஓய்வு உள்பட பணி ஓய்வை பெறவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு. எனவே தமிழக முதலமைச்சர் அந்த வேலைநிறுத்த காலத்தில் அரசுடையர் ஆசிரியர் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் வெளியிட்டார்கள். அந்த பத்திரிகை செய்தியின் அடிப்படையிலும் முதலமைச்சரின் வேண்டுகோளின்படியும் மக்கள் மாணவர்களுடைய நலன் கருதியும் அந்த வேலைநிறுத்தத்தை நாங்கள் ஒத்திவைத்தோம். ஆனாலும் தமிழக அரசாங்கம் அந்த குற்றக்குறிப்பானையிலிருந்தும் அந்த பழிவாங்கும் நடவடிக்கையிலிருந்தும் தற்காலிக பணி நீக்கத்திலிருந்தும் ரத்து செய்யாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறதை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அழைத்து பேசி சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று
தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். Thank you.